இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சற்று முன்புதான் சகோதரி பேரி தேவனுடைய வார்த்தையில் இருந்து விழிப்பூட்டும் செய்தியை கொடுத்தார். தேவனை நாம் கட்டுப்படுத்துகிறோம், கால வரம்பிற்கு உட்படுத்துகிறோம், அவர் நித்தியமானவர், நாம் அபிதம் செய்யலாகாது என்று அவர் கூறினது எவ்வளவு பெரிதான உண்மையாயிருக்கிறது. ஆகவே இன்றிரவு நாம் வேறொன்று சந்திக்க காத்திருக்கின்றோம், அதுதான் ராபோஜனம். டியூசானில் ஒரு சபை எழும வேண்டும் என்றான் 3 ஆண்டுகளாக காத்திருந்தேன், அது இப்பொழுது இங்குள்ளது. ஆம், நாம் இங்கு வந்திருக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம், அதற்காக அவர் நம்மை காக்க வைத்து இப்பொழுது நாம் அதை பாராட்டுகிறோம். இப்பொழுது நாம் ராபோஜனத்தில் பங்கு கொள்வதற்கு முன்பாக நான் முந்தி கூற விரும்புகிறேன். அதாவது, நாம் ஜீவிக்கின்ற காலத்தில் போதுமான காரியங்களை நாம் பார்த்து விட்டோம் என்று நம்ப கருதுகிறேன். அது நிமித்தமாக நம்முடைய எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியவளாய் இருக்கிறோம். நாம் உண்மையாகவே தேவனை சேவிக்க வேண்டும், ஏனெனில் வேதாகமத்துக்கு நேரடியான பதில்களை அவர் அளித்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். சற்று நேரத்துக்கு முன்பு சகோதரன் பியரி கூறினது போன்று நாம் அவிதமான வேலைக்குள் இருக்கிறோம். நாம் குருடர் அல்ல, நாம் இங்கே இருக்கிறதை பார்க்கிறோம், நாம் அங்கு அடைந்துள்ளதை காண்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் சுற்றிலும் பார்த்து மனுஷீக சிந்தை மக்களை விட்டு விலகி கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. நாம் இன்னும் நீடித்த நாட்கள் இங்கு தங்கி இருக்க முடியாது. அப்படி இருந்தால் நாம் முற்றிலுமாக பைத்துக்கார விடத்தில் இருப்பவர்கள் ஆகிவிடுவோம், முழு உலகமும் அப்படி ஆகிவிடும். புரிகின்றதா? ஆகவே நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். சகோதரன் பியரி சற்று முன்பு கூறியது போன்று இந்த காரியங்கள் உண்மை என்று கண்டு அவை உண்மையா என்று பாருங்கள். அவை கட்டுக்கதைகள் அல்ல, அவை ஏதோ நாம் கற்பனை செய்யும் ஒன்றல்ல, அவை தேவனுடைய வார்த்தையின் மூலம் நேரடியாக நமக்கு கொடுக்கப்பட்டு நமக்கு முன்பாக பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டு நாம் இங்கு வந்து அடைந்துள்ளோம் என்பதை அறியும்படியா செய்கிறது. இன்னும் எவ்வளவு காலம் என்று நமக்கு தெரியாது, ஏனெனில் நாம் மறுபடியும் அது என்ன நேரமாய் இருக்கும் என்னும் விழிப்புக்குள் வந்திருக்கிறோம். ஆனால் நாம் அந்த நேரத்தில் தான் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். தேவனுடைய நேரமாய் இருக்குமோ என்று நான் என்ன வகையுண்டு. ஒருமுறை யாரோ ஒரு சிறு பரிசீலனை செய்து அதில் அதன்படியாக தேவன் அவரோடு கடைபிடித்திருப்பாரேயானால், ஒரு குறிப்பிட்ட காலத்தை அளித்திருப்பாரேயானால், அதாவது 1000 ஆண்டுகள் ஒரு நாள் அடிப்படையில், ஆக ஒரு மனிதன் 70 வருடங்கள் ஜீவிப்பானேயானால் அது தேவனுடைய நேரத்தின்படி ஒரு சில நிமிஷங்களே ஆகும். புரிகின்றதா? 40 வருடங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது, அது கூட அவருக்கு ஒரு நேரமாய் இருக்காது, அவருக்கு கண்ணமைக்கும் நேரம். புரிகின்றதா? பாருங்கள், முழு காரியத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டு இருக்குமாயின் அது எவ்வளவு துரிதமாக இருக்கும் என்று. அவருக்கு நேரம் என்பதே ஒன்றுமில்லை, ஆக அவர் நித்தியமானவராயிருக்கிறார். அன்றொரு நாள் நான் நினைக்கிறேன் சாரால் என்று, அல்லது அன்றிரவு குட்டி யோசிப்பாய் இருக்கலாம். என்னிடமும் சகோதரன் பெரியமும், அப்பா எங்கே எப்பொழுது தேவன் காட்சியில் வந்தார், அவர் எங்கிருந்து வந்தார், புரிகின்றதா? அவருக்கு ஆர்வம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இருக்க வேண்டியதில்லையா? அவர் ஆரம்பிக்க வேண்டியதில்லையா என்று கேட்டான். நான், அப்படி அல்ல, ஆரம்பம் உள்ள எதற்கும் ஒரு முடிவு இருக்கும், எதற்கு தொடக்கம் இல்லையோ அதற்கு முடிவு இராது என்றேன். ஆனால் அப்பொழுது அவனுக்கு 10 வயது, நான் சொன்னவற்றை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிகின்றதா? ஒன்றுக்கு தொடக்கமே இல்லை என்பதை அவனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவனுக்கு மட்டுமல்ல, எனக்கும் அப்படியே. புரிகின்றதா? நம் எல்லோருக்கும் அப்படியே தான் இருக்கிறது. அது எப்படி தோன்றியது என்பது எனக்கு விளங்கிக் கொள்ள முடியாத புதிராகவே இருக்கிறது. மெய்யாகவே புனிதமான ஒன்றை நாம் இங்கு ஆசரிக்க தீர்மானித்திருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு மிகவும் அருமையான ஒரு கிறிஸ்தவ சாந்தர் ஒருவரை காணும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். அவர் இவ்விதமான எதிலும் பங்கு கொண்டதே இல்லை. நாம் அப்பத்தையும் தாட்சரசத்தையும் உட்கொண்டு நாம் எழுத்தின்படியாக அப்படி ராபோஜனத்தை ஆச்சரிக்கிறோம் என்பதாய் அவர் அறிந்திருந்தார். ஆவிக்குரிய ராபோஜனம் என்று அவர்கள் அழைக்கும் ஒன்றை அவர்கள் ஆசரிக்கின்றனர். அது ராபோஜனம் என்பதை பொறுத்தவரையில் சரியே, ஏனெனில் ஆங்கிலத்தில் அந்த சொல் அளவலாவுதல் என்று பொருள் பெறும். அந்த சகோதரன் இந்த வேத வாக்கியத்தை எனக்கு எடுத்து வைத்து, சகோதரன் பிரண்ணாமே, அது சரி என்று இப்பொழுது கருதுகிறீர்கள் அல்லவா என்று என்னை கேட்டார். நான் இதை கூறும் காரணம் என்னவெனில், சகோதரன் பேரி இதை கூறினால் பரவாயில்லையா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நான் சொல்லுகிறேன். நீங்கள் எதிர்கொள்ளும் கண்மூடித்தனமாக பிரவேசிப்பீர்களே ஆனால் நீங்கள் எங்கே என்ன செய்கிறீர்கள் என்பதை அறிய நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அறியாதிருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு உறுதிப்பாடு கூட இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எதற்காக என்பதை அறிந்தவளாக இருக்க வேண்டும். அவர் நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அது தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு சமம் அல்லவா என்று கேட்டார். நான், ஐயா, அது முற்றிலும் சரியே, அது உண்மை. ஆனால் அவர்கள் உண்மையாகவே பங்கு கொண்டதாக நாம் இங்கே படிக்கிறோம். அப்படியே எழுதப்பட்ட பிரகாரமாக கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வேண்டும் என்று பவுல் கற்பித்தான். இயேசுவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நீங்கள் முடிந்த போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யும் போதெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய மரணத்தை எடுத்து காட்டுகிறீர்கள். புரிகின்றதா? இப்பொழுது நாம் அதை எடுக்க போகின்றோம். பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி என்னும் முறையில் ராபோஜனத்தை ஆசரிக்க வேண்டும் என்ற நியமத்தை சபைக்கு அளித்தான்.
என்று நாம் அறிந்தோம். பேதுரு, யாக்கோபு, யோவான் ஏன் மத்தேயு, மார்க்கு, லூக்காவும் கூட இயேசு சொன்னவைகளை வேத பாடகர்களைப் போன்று எழுதி வைத்தனர். ஆனால் பவுலோ இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தினான். ஏனெனில் அவன் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியாய் இருந்தான். வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்களை எழுதுவதற்கான ஏவுதலை மோசே வனாந்தரத்துக்கு சென்று பெற்றுக் கொண்டது போல, பவுலும் கூட வனாந்தரத்துக்கு சென்று தேவனிடத்திலிருந்து ஏவுதலை பெற்று புதிய ஏற்பாட்டு சபையை ஒழுங்குபடுத்தி பழைய ஏற்பாட்டோடு அதை பாவனையாய் வைத்தான். அதன் கீழ் அவர்களுக்கு ஒரு பலிக்கான ஆட்டுக்குட்டி இருந்தது. இஸ்ரவேலர் அதை ஒரு நினைவு கூடுதலாக வைத்துக் கொண்டார்கள். எகிப்திலிருந்து வெளியே வரும்போது மட்டுமே ஒரு முறை அவர்கள் அதை அப்படியே உபயோகித்தனர். ஆனால் அதன் பிறகு அவர்கள் காலங்களாக அதை நினைவு கூடுதலாக வைத்துக் கொண்டார்கள். நியாயப்பிரமாணம் அது வரப்போகின்ற காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்குமானால் உங்களுக்கு புரிகின்றதா? நாம் ஐக்கியம் என்னும் அர்த்தமுள்ள ஆங்கில சொல்லை ராபோஜனத்திற்கு உபயோகிக்கிறோம். அது கர்த்தருடைய ராபோஜனத்தையே குறிப்பிடுகிறது என்பதே என் கருத்து. 3 சரீர பிரகாரமான தெய்வீக நியமங்கள் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளன. அவைகளில் 1 ராபோஜனம், மற்றவை கால்களை கழுவுதல், தண்ணீர் ஞானஸ்தானம். அந்த 3 காரியங்கள் மாத்திரமே, 3 பரிபூரணம் அதுவே. வருங்கள் 3 நியமங்களை மாத்திரமே நாம் பெற்றிருக்கிறோம். இவை பரிசுத்த பவுலினால் புதிய ஏற்பாட்டில் அளிக்கப்பட்ட நியமங்கள் என்று நாம் அறிவோம். நாம் இந்த விதமாக சொல்வோமானால், வார்த்தையை ஏற்றுக்கொள்வதுதான் ராபோஜனம். கர்த்தருடைய வார்த்தையை ஒருவன் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கு கொள்ள அவனுக்கு உரிமை கிடையாது என்பது என் கருத்து. புரிகின்றதா? ஏனென்றால் உங்களுக்கு நான் படித்து காண்பிக்க போகின்றேன். இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கு நான் படித்து காண்பிக்கிறேன், அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது கவனியுங்கள். பின்ன ஏன் நாம் அதே அடிப்படையில் ரட்சண சேனை கூட்டத்தாரின் கருத்து முற்றிலும் நியாயமானது என்று நாம் கூறிவிடலாமே? அவர்களுக்கு எந்த விதமான தண்ணீர் ஞானஸ்தானம் பெறுவதிலும் நம்பிக்கை கிடையாது. அதை எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நமக்கு தண்ணீர் ஞானஸ்தானம் தேவையில்லை என்றால் பின்ன ஏன் நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம்? அவர்கள் தண்ணீர் உங்களை ரட்சிக்குவதில்லை, ரத்தம் மாத்திரமே ரட்சிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். அது சரிதான், ரத்தம் தான் உங்களை ரட்சிக்கிறது, தண்ணீர் அல்ல. ஆனால் கிருபையில் உள்ளான கிரியை முடிந்து விட்டது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க நாம் தண்ணீர் ஞானஸ்தானம் பெறுவது அவசியம். பாருங்கள், அதுபோன்றே ராபோஜனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பலியாகிய கர்த்தரை நமக்குள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவிக்குரிய பிறப்பு என்னும் வகையில் நாம் வார்த்தையின் மூலம் அவரில் ஜீவிக்கிறோம். அதை நாம் அடையாளமாக கூட காண்பிக்க வேண்டும். ஏனெனில் அது ஒரு கட்டளையாய் இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பவுல் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டேன். என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்த பாத்திரத்தில் பானம் பண்ண போதெல்லாம் கர்த்தர் வருமனும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றான். இப்பொழுது ஜனங்கள் கூடி வந்தார்கள் என்று அதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த வெளியேறி பெற்ற சகோதரன் மிகவும் அருமையான சகோதரன். என்னிடம் வந்து, சகோதரன் பிரணாம், நான் அதை கை கொண்டதே இல்லை, அது என்னவென்றே எனக்கு புரியவில்லை, நான் வேறு விதமாக போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றார். நான், ஆனால் நினைவிருக்கட்டும், ஆதி கிறிஸ்தவ சபையை பரிசுத்த பவுல் ஒழுங்குபடுத்தினான் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். அவர்கள் வீடுகள் தோறும் சென்று ஒருமனப்பட்டவர்களாய் அப்பம் பிட்டனர். அவன் அதை சபையில் வைத்தான். கலாத்தியர் 1:8 உரைக்கிறது, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனும் கூட வேறதையாகிலும் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். வாருங்கள், அவன்தான் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறும்படி செய்தான் என்றேன். பாருங்கள், நாம் 3 காரியங்களை 3 அடையாளங்களாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய ராபோஜனம், கால்களை கழுவுதல், தண்ணீர் ஞானஸ்தானம். புரிகின்றதா? ரட்சண சேனை கூட்டத்தார் இதை இந்த காரியத்திலிருந்து எடுக்கின்றனர். சிலுவையில் மறித்துக் கொண்டிருந்த கள்ளன் ஞானஸ்தானம் பெறவில்லை, இருப்பினும் அவன் பரலோகத்தில் இருப்பான் என்று இயேசு கூறினாரே என்று சுட்டி காட்டுகின்றனர். அது முற்றிலும் உண்மை, அது உண்மையே. ஆனால் பாருங்கள், அவன் மறிக்கும் நேரத்தில் தான் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டான். அந்த ஒரு தருணம் மாத்திரமே அவனுக்கு இருந்தது. அவன் ஒரு கள்ளன், அவன் புறம்பாய் இருந்தான், அவன் தூரமாய் இருந்தான். அந்த வெளிச்சத்தை அவன் கண்ட மாத்திரத்தில் அவன் அதை அடையாளம் கண்டு கொண்டான். ஆண்டவரே, அரியணை நினைவு கூறும் என்றான் இயேசு கிறிஸ்துவும். அது உண்மை. ஆனால் நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று நீங்களும் நானும் அறிந்த பின்பும் அதை மறுத்தால் அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒன்று. ராபோஜன விஷயத்திலும் அவ்வாறே. நாம் ராபோஜனத்தை கை கொள்ளும் போது இங்கே நான் வந்து ஏதோ அப்பத்தை புசித்தினான் கிறிஸ்தவன் என்று விசுவாசிப்பேன் என்றல்ல. நீங்கள் கவனிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். புரிகின்றதா? நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ஜீவித்து காட்ட வேண்டும். அடே, தேவனுக்கும் ஜனங்களுக்கு முன்பு
முன்பாக ஜீவித்து அவனுடைய உத்தமத்தை எடுத்து காட்ட வேண்டும். இப்பொழுது இன்னும் சிறிது நேரம். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துதல் ஒரு நியமமாக கட்டளையாக ஆக்கப்பட்டது. அவ்வாறே தண்ணீர் ஞானஸ்தானமும் ஒரு நியமமாய் இருக்கிறது. அவ்வாறே கால்களை கழுவுதலும் ஒரு நியமமாய் இருக்கிறது. அவ்வாறே கர்த்தருடைய ராபோஜனமும் ஒரு நியமமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றி அவருடைய நியமங்களையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஜீவ விருட்சத்தை சுதந்திரிக்கும் உரிமையை பெறுவான். இதில் இப்பொழுது கவனியுங்கள். ஆரம்பத்தில் ஒரு பலியை சபைக்கு கொண்டு வந்து தேவாலயத்திற்கு கொண்டு வந்து பலிப்பீடத்திற்கு கொண்டு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி உன்னுடைய பாவத்திற்கு காணிக்கையாக செலுத்துவது முதலில் கட்டளையாய் இருந்தது. ஒரு யூத சகோதரன் சாலையின் வழியாக வந்து அவன் குற்றமுள்ளவன் என்பதை அறிந்தவனாய் வலைப்பீடத்திற்கு சென்று ஒரு கொழுத்த காளையை அல்லது ஒரு எருதை, ஒரு செம்மறி ஆட்டுக்கடா, ஆட்டுக்குட்டி இவைகள் ஏதோ ஒன்றை சாலையின் வழியாக ஓட்டிக் கொண்டு வந்து அவனால் இயன்றவரை தேவனுடைய நியமத்தை உத்தமமாக கை கொள்வதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. பின்னர் அவன் அதன் மேல் தன் கைகளை வைத்து தன் பாவங்களை அறிக்கையிடுகிறான். ஆசாரியன் இதை அவன் பாவங்களை ஆட்டுக்குட்டியின் மேல் சுமத்துகிறான். பிறகு அந்த ஆட்டுக்குட்டியின் தொண்டை அறுக்கப்படுகிறது. அது அவனுக்காக சாகிறது. வலைப்பீடத்தின் மேல் அந்த ஆட்டுக்குட்டி கிடந்து கால்களை உதைக்கிறது. ரத்தம் பீரிட்டு வருகிறது. அவனுடைய கைகள் ரத்தத்தால் நிறைந்து அவன் மேல் முழுவதும் சிதறுகிறது. ஆண்டசிறு ஆட்டுக்குட்டி சத்தமிட்டு ஜீவனை விடுகிறது. அவன் பாவம் செய்தான் என்றும் அவனுக்கு பதிலாக ஏதோ ஒன்று அவன் ஸ்தானத்தில் மரிக்க வேண்டும் என்றும் அவன் உணர்கிறான். ஆகவே அவன் சாகிறதுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டியை சாக கொடுக்கிறான். புரிகின்றதா? அவனுடைய ஸ்தானத்தில் அந்த ஆட்டுக்குட்டி சாகிறது. அப்பொழுது அந்த மனிதன் உத்தமமாக தன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்ததை செய்தான். இவ்விதமாக காலங்கள் தோறும் நடைபெறிக் கொண்டிருக்கிறது. அது மீண்டும் மீண்டுமாய் அப்படியே நடந்து வந்து இறுதியில் ஒரு பாரம்பரியமாக ஆகிவிட்டது. தேவனுடைய கட்டளை ஜனங்களுக்கு பாரம்பரியமாக மாறிவிட்டது. பின்பு பலி செலுத்த வேண்டியவன் அங்கு வந்து, சரி, இன்றைக்கு இது இன்னின்ன நாள், நான் சென்று ஒரு எருதை பலி செலுத்தி விட்டு வருவது நலம் என்று சொல்லி, ஆண்டவரே இதோ என் எருது என்கிறான். பாருங்கள், அதில் எந்த உத்தமும் இல்லை. அவன் புரிந்து கொண்டதாக அங்கே ஒன்றும் காணப்படவில்லை. நாம் அந்த விதமாக ராபோஜனத்தில் பங்கு கொள்ள விரும்பவில்லை. கர்த்தருடைய பந்திக்கு நாம் அதே விதமாக வருகிறோம். ஏசாயா 35 அதிகாரம் இல்லை, என்னை மன்னித்துக் கொள்ளவும். ஏசாயா 60 அதிகாரம் வேதாகமத்தை திறந்து பார்ப்போம். அது ஏசாயா 28 அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்குதான் அதை காண்கிறோம். அதுதான் சரியான அதிகாரம் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். அவர் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். நலமானதை பற்றிக்கொள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன். இதுவே இளைப்பாறுதல் என்றார். அவர் போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் எரிந்திருக்கிறது. நான் யாருக்கு அறிவை போதிப்பேன்? நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்? பாருங்கள், ஏசாயா 28 தான் அதிகாரம் சரியானது நினைக்கிறேன். நான் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவேன்? பாருங்கள், போஜன பீடங்கள் எல்லாம். இப்போது நாம் இன்றிரவு ஆசிரிக்கவிருக்கும் இந்த மகத்தான காரியமானது அவருடைய மரணத்தின் நினைவு கூறுதலாகவும் அல்லது நம்முடைய சகோதரன் பிரசங்கித்தது போன்று நாம் இப்போதுதான் புசித்து முடித்ததும் அல்லது நாம் தினமும் புசிக்கின்றதாக விசுவாசிக்கும் அவருடைய சரீரத்தின் நினைவு கூறுதலாகவும் இருக்கின்றது என்று இன்று அறிந்து கொண்டோம். தேவனுடைய வார்த்தை குடிப்பவர்களும் இப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து அவர்கள் ஒரு சபையின் அங்கத்தினர்கள் ஆனபடியினாலே அவர்கள் வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கின்றனர். அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. பலியை குறித்தும் கூட அவர் உங்கள் பரிசுத்த பண்டிகைகளும் உங்கள் பலிகளும் என் ஆசையில் துர்நாற்றமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ஆனாலும் பலி செலுத்த வேண்டும் என்று அவர் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதை பாவித்த முறையானது ஒரு துர்நாற்றத்தை உண்டாக்கினது. அவருடைய நாசியில் துர்க்கந்தமாயிற்று. அவர் தானே நியமித்த பலி அப்படி ஆயிற்று. தேவனுடைய வார்த்தையை அதே விதமாகத்தான் இன்று நாம் பாவிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் பெரும்பாலோர் அப்படி செய்கிறார்கள். நாம் இங்கு நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை போதித்து இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்றும் தாம் கனம் பண்ணுவேன் என்று அவர் நமக்கு வாக்களித்துள்ளவைகளை போதித்து, ஓ அது ஒரு மற்றொரு காலத்துக்கு உரியது என்று சொல்வோமானால் நம்முடைய சோதோமிய ஆராதனை அவருடைய நாசியில் துர்நாற்றமாக ஆகிவிட்டது. அவர் அதை எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்முடைய பாரம்பரிய வழக்கங்களே அதற்கு காரணம். நீங்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தில் பாரம்பரியமாய் கை கொள்ள வேண்டாம். உங்கள் இருதயத்தில் தேவனுடைய
அன்பாய் அது நிலைத்திருப்பதனால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதில் பங்கு கொள்கிறீர்கள். பாருங்கள், அதற்காகவே நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அதை உத்தமத்தோடு கை கொள்ளாமல் வெறுமனே அது ஒரு பாரம்பரியமாய் எங்கள் சபை ராபோஜனத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அல்லது மாதத்துக்கு ஒரு முறையிலும் அல்லது ஆண்டிற்கு இரு முறையிலும் ஆசரிக்கிறது, அதில் பங்கு கொள்ள என் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி ராபோஜனத்தில் பங்கு கொள்வீர்களானால் அது தேவனுக்கு துர்நாற்றமாய் இருக்கிறது. பாருங்கள், அது வெறும் பாரம்பரியம் மாத்திரமே. எந்த ஒரு காரியத்தை போன்று கூட இதிலும் நீங்கள் உத்தமமாயிருக்க வேண்டும். தேவனுக்கு உங்கள் இருதயத்தின் ஆழம் வேண்டும். உங்களை இவ்வுலகத்திற்கு கொண்டு வந்த அந்த தேவனையே நீங்கள் சேவிக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் அப்படி சொல்லி இருப்பதால் நீங்கள் இதை செய்கிறீர்கள். ஏனென்றால் அது அவருடைய கட்டளையாய் இருக்கிறது. ஆனால் ஆழமான உத்தமத்துடன் நாம் இதில் பங்கு கொள்ள விரும்புகிறோம். தேவனுடைய கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அவரை நேசிக்கிறோம். நாம் அவருடைய சமூகத்தை உணர்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றினதை நாம் காண்கிறோம். நம்முடைய அனைத்துமே மாறிவிட்டது. நாம் வித்தியாசமானவர்களாய் ஆகிவிட்டோம். நாம் முன்பு போல் ஜீவிக்கிறதில்லை. நாம் முன்பு போல் சிந்திக்கிறதும் இல்லை. இந்த புத்தகத்தில் இருப்பது போன்று இரண்டு புத்தகங்களும் ஒன்றே என்பதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்த பகுதி, அதாவது ஜீவ புஸ்தகம், முதலாவது ஜீவ புஸ்தகம் வருகின்றது. அதில் நீ பிறந்த போது அது உங்கள் இயற்கையான பிறப்பு. ஆனால் ஒரு காலத்தில், காலங்களுக்கு முன்பு ஒரு சிறு ஜீவ வித்து அங்கு இருந்தது. இன்று மத்தியானம் வீட்டில் நான் சில வாலிப சகோதரர்களுக்கு விளக்கி காட்டினது போன்று அது சிறு ஜீவ வித்து அங்கே உள்ள இருந்தது. அது எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த வினோதமான காரியங்கள் எல்லாம் என்ன? என்னையே நான் உதாரணமாக தெரிந்து கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருந்தேன். நீங்கள் இந்த விதமாக சொல்லலாம், வில்லியம் மரியம் பிரண்ணாம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட வில்லியம் பிரண்ணாம் இன்றிரவு உள்ள இந்த வில்லியம் பிரண்ணாமும் அதே ஆள் தானா என்று கேட்பீர்களானால், பின்னால் இருந்து யாரோ ஒருவர் அவன் பரம அயோக்கியன் தான் என்று சொல்வார்கள். பாருங்கள், ஏனென்றால் நான் சார்லஸ் பிரண்ணாமுக்கும் எல்லா பிரண்ணாமுக்கும் பிறந்தேன். அவர்களுடைய சுவாபத்தின்படியே நான் ஒரு பாவியாவேன். இவ்வுலகத்திற்குள் பொய்யனாய் உலகத்தின் சகல பழக்க வழக்கங்களையும் என்னுள் கொண்டவனாய் வந்தேன். ஆனால் எனக்குள் ஆழத்தில் கூட வேறொரு சுவாபம் இருந்தது. பாருங்கள், தேவனால் முன் குறிக்கப்பட்டது, தேவனால் அங்கே இருந்தது. இந்த உடலிலேயே இரு சுவாபங்கள் குடிக்கொண்டிருந்தன. ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் ஊட்டி வளர்த்தேன். அது வளர்ந்து வந்தது. நான் குழந்தையாய் வளர்ந்தேன். மனநிலை மொழியில் அப்பா என்று பேசினேன். முதலாவதாக என்ன தெரியுமா? நான் பொய்யனாகி ஒரு பாவிக்குள்ள எல்லாவற்றையும் பெற்று பாவியானேன். ஏனெனில் நான் அவ்வண்ணமே வளர்க்கப்பட்டேன். ஆனால் என் உள்ளில் ஒரு ஜீவ புள்ளி காலமெல்லாம் குடிக்கொண்டிருந்தது. நான் சிறு பையனாய் இருந்த போது நடந்த சம்பவங்களை எடுத்து பார்ப்பதுண்டு. உங்களை நான் நீண்ட நேரம் பிடித்து வைப்பதில்லை என்று நம்புகிறேன். ஆற்றங்கரையில் உட்கார்ந்து கொண்டு நான் இரவு வேளையில் சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருப்பேன். அம்மாவும் இப்பொழுது மறித்து போய் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்நாட்களில் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள். எங்கள் வீட்டில் கிறிஸ்தவ மார்க்கம் இருந்ததே இல்லை. அங்கே கொடுத்தலும் விருந்தும் களியாட்டங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. அது எனக்கு வெறுப்புண்டாக்கியது. என் கையில் மண்ணெண்ணெய் விளக்கை எடுத்துக்கொண்டு என் நாயுடன் காட்டுக்கு சென்று இரவு முழுவதும் தங்கியிருப்பேன். குளிர்காலத்தில் என் வீட்டில் விருந்தும் களியாட்டமும் முடியும் வரை சில நாட்களில் வேட்டையாடி கொண்டிருப்பேன். பொழுது புலரும் வரை நான் வீடு திரும்பும் போது விருந்து முடிந்திருக்காது. நான் ஒரு கொட்டகையின் மேலேறி கூரையில் உறங்கி பொழுது புலரும் வரை காத்திருப்பேன். அந்த நாட்கள் எவ்வாறு இருந்தனவென்று நான் நினைத்து பார்ப்பதுண்டு. வெயில் காலத்தில் அங்கு சென்ற போது என் குச்சிகளையும் எடுத்துக்கொண்டு சிறு கூடாரம் உண்டாக்கி காற்றுக்கும் மழைக்கும் அங்கு ஒதுங்குவது வழக்கம். அங்கு நான் படுத்துக் கொண்டு மீன் பிடிக்க தண்ணீரில் தூண்டிலை போடுவேன். என் வேட்டைநாய் அங்கு படுத்துக் கொண்டிருக்கும். நான் என்னிடமே பேசிக் கொண்டு இங்கே பார், சென்ற குளிர்காலத்தின் போது ஒரு இரவு இங்கே கூடாரம் எடுத்திருந்தேன். நான் நாய்க்காக ஒரு மரத்தடியில் காத்திருந்த போது அங்கு நான் நிலத்திலே நெருப்புண்டாக்கினேன். நிலத்தின் மேல் 5 அங்குலம் உயரத்துக்கு பனிக்கட்டி நிறைந்திருந்தது. ஆனால் சின்னஞ்சிறு பூவே, நீ எங்கிருந்து வந்தாய்? யார் இங்கு வந்து உன்னை நட்டது? எந்த செடிகள் வளர்க்கும் இடத்திலிருந்து உன்னை கொண்டு வந்தார்கள்? நீ எங்கிருந்து வந்தாய்? புரிகின்றதா? அந்த சின்ன பூவிடம் நான் சொல்லுவேன், நீ இப்பொழுதுள்ள இடம் பனிக்கட்டியால் உறைந்திருந்தது. அதன் மேல் இங்கு நான் நெருப்பு மூட்டினேன். இங்கு உறைந்த சாதனம் தவிர ஒரு பெரிய கட்டைக்கு நான் தீ மூட்டினதன் விளைவாக வெப்ப சாதனமும் இருந்தது. அப்படி இருந்தும் கூட நீ உயிருடன் இருக்கின்றாய். நீ எங்கிருந்து வந்தாய் என்றேன். அது என்ன? வேறொரு வில்லியம் பிரண்ணாம் இருந்தான். பாருங்கள், தேவனுடைய ஜீவனின் அணுவிலிருந்து புறப்பட்டு வந்த நித்திய ஜீவனின் மிக சிறிய பாகம் உள்ளே இருந்தது. தேவனுடைய வார்த்தை அங்கு வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் ஒவ்வொருவரும் இதற்கு இணையான சம்பவங்களை நினைத்து பார்க்க முடியும். பாருங்கள், அது இயங்கிக் கொண்டிருந்தது. பின்பு நான் மரங்களை ஏறிட்டு பார்த்து நினைப்பதுண்டு. இலையே, சென்ற ஆண்டு நீ உதிர்ந்து போனதை கண்டேனே. என்ன, நீ மீண்டும் இங்கு வந்தாய்? நீ எங்கிருந்து வந்தாய்? உன்னை இங்கு கொண்டு வந்தது எது என்று மனதில் எண்ணினேன். பாருங்கள், நித்திய ஜீவன் சரீரத்திலே இயங்கிக் கொண்டிருப்பதை இதன் மூலம் கண்டேன். பின்னர் ஒரு நாள்
எல்லாம் நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த சத்தமினுடன் பேசி புகைப்பிடிக்காதே, மது அருந்தாதே என்றெல்லாம் சொன்னார். வாலிபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வயது ஆகி கொண்டே சென்றது. பாருங்கள், ஏதோ ஒன்று அசைந்து கொண்டே போகின்றது. இருப்பினும் திடீரென்று ஒரு நாள் நான் மேல் நோக்கி, நான் சார்லஸ் எல்லா பெண்ணா என்பவர்களின் மகன் அல்ல, ஏதோ ஒன்று அழைக்கிறது என்றேன். என் கழுகு குஞ்சு கதை போன்று, நான் கோழி குஞ்சு அல்ல, தொலைதூரத்தில் எங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. ஓ மகத்தான ஏகோவா, நீர் யாராயிருந்தாலும் உடைய செட்டைகளை விரியும், நான் வீட்டிற்கு வர விரும்புகிறேன், எனக்குள் ஏதோ ஒன்று அணி அழைக்கிறது. அப்பொழுது நான் மறுபடியும் பிறந்தேன். அந்த சிறு ஜீவன் அங்கே இருந்தது. ஜீவ தண்ணீர் அதன் மேல் ஊற்றப்பட்டது. அப்போது அது வளர தொடங்கினது. அந்த என் பழைய வாழ்க்கை மன்னிக்கப்பட்டு தேவனுடைய மறதி கடலுள் போடப்பட்டு விட்டது. எனக்கு விரோதமாக அது இனி ஒருபோது நினைவு கூறப்படுவதில்லை. பாருங்கள், இப்பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக ஒரு காலம் பாவமே செய்யாதவர்கள் போன்று தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். பின்னர் நாம் கர்த்தருடைய மேஜைக்கு வரும்போது பயபக்தியோடும் அன்போடும் மரியாதையோடும் வந்து அவர் மட்டும் இதை செய்யாவிட்டால் நாம் எங்கிருந்திருப்போம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். புரிகின்றதா? அது எங்கே நம்மை, நான் நினைக்கிறேன். ஆகவே பவுல் இதை சொல்லும் போது, அதாவது நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்பது. வேறு விதமாக கூறினால், சில நிமிடங்கள் காத்திருந்து ஜெபித்து உங்களை சோதித்தறியுங்கள். ஒரு சகோதரன் தவறு செய்யும் தருவாயில் அல்லது ஏதாவது காரியத்தில் இருக்கிறான் என்று நீங்கள் அறிந்தால் அவனுக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். புரிகின்றதா? பாருங்கள், ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்றால் ஒரு நிமிடம் காத்திருந்து ஜெபியுங்கள் என்பதா. உங்களுக்கிடையே அல்லது ஏதாவது காரியத்தில் மன வருத்தம் இருக்குமானால் பந்தியில் சேராதீர்கள். முதலில் போய் அதை சரி செய்து கொள்ளுங்கள். புரிகின்றதா? முதலில் அதை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் இயன்றவரை தூய்மையுடன் பந்திக்கு வர விரும்புகிறார்கள். மற்றவர்களை பற்றினதும் தேவனை பற்றினதும் ஒருவருக்கொரு உள்ளதுமான நம்முடைய எண்ணங்களை தூய்மையாயிருந்து அதன் பின்னர் நாம் கர்த்தருடைய மேஜையை சுற்றி ஐக்கியம் கொள்ள வர வேண்டும். நாம் இதை ஏன் செய்கிறோம் என்றால், நாம் அவருக்கும் ஒருவர் மற்றொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஆபத்தையும் நம்முடைய திராட்சை ரசத்தையும் அவருடைய ரத்தமாகவும் அவருடைய மாம்சமாகவும் புசித்து பருகுகிறோம். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. புரிகின்றதா? பழங்கள் அப்படித்தான் வேதம் சொல்கிறது. நீங்கள் எப்படி செய்யாவிட்டால் உங்களுக்குள் ஜீவன் இருக்காது. உங்களுக்கு புரிகின்றதா? அப்படியானால் நீங்கள் ஏறத்தாழ உங்களை கிறிஸ்துவன் என்று அடையாளம் காண்பிக்க உங்களுக்கு வெட்கமா இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை அப்படியா இருக்கிறது? இதுதான் உண்மையில் ஒரு பல பரீட்சை. நீங்கள் பங்கு கொள்ளாபடியில் உங்களுக்குள் ஜீவன் இல்லை. அதில் அபாத்திரமாய் நீங்கள் பங்கு கொண்டால் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து நீங்கள் குற்றமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். அவ்வாறே தன்னை ஞானஸ்தானத்திலும், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் எங்களை பாவத்திலிருந்து ரட்சித்தார், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுள்ளோம் என்று கூறிக்கொண்டு நாம் அவருக்கு அவமானத்தை கொண்டு வருகிறோம். நாம் தவறானவைகளை செய்தால் அதற்குரிய கிரயத்தை நாம் செலுத்த வேண்டியவளாயிருக்கிறோம். ஏதொரு காரியம் நாம் இப்படி செய்யும் போது நாம் ஒன்றை சொல்லிக் கொண்டு வேறொன்றை செய்கிறவளாயிருப்போம். நம்முடைய காணப்படும் தொல்லை அதுதான். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நாம் என்று குறிப்பிட்டது, அதாவது நானும், இந்த கடைசி மணி வேளையில் தேவனாகிய கர்த்தர் நான் பேச அனுமதித்திருக்கிற இந்த சபையும் சேர்ந்து நாம் இறுதி வேளையில் இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு செய்தியை தந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அது தேவனால் நியமிக்கப்பட்டு, தேவனால் நிரூபிக்கப்பட்டு, தேவனால் வெளிப்படையாய் காட்டப்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது பயபக்தியோடும் அன்போடும் தூய்மையான இருதயத்தோடும் மனதோடும் ஆத்மாவோடும் அவர் என்று வர வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, அந்த நேரம் விரைவில் வரும். அப்பொழுது அனனியா சப்பீரா என்பதும் பரிசுத்த ஆவியானவர் பேசினது போல நமது மத்தியிலும் பேசுவார். பாருங்கள், அது நேரம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்வோம். பாருங்கள், தேவன் தமது ஜனங்களின் மத்தியில் வாசம் செய்ய போகிறார். அதைதான் இப்பொழுது அவர் செய்ய விரும்புகிறார். இந்த செய்தியை இந்த விதமாக சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். நான் ஒரு இளைஞனாக இருந்து எனக்கு ஒரு மனைவியை தேடிக்கொண்டிருந்து அவளை கண்டுபிடித்து, அவள் உத்தமியாயிருக்கிறாள், அவள் ஒரு கிறிஸ்தவள், அவள் நற்பாம்பு கொண்டவள், அவள் இவை அனைத்தையும் ஒன்றாக பெற்றிருக்கிறாள், அவள் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுகிறேன். எவ்வளவு நம்பிக்கை, அவள் நல்லவள் என்று நான் எவ்வளவாக கூறினாலும் சரி, நான் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவள் என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விவாக பொருத்தனையின் அடிப்படையில் பாருங்கள், செய்தியின் விஷயத்திலும் நாம் அதையே காண்கிறோம். அது சரி என்று நாம் அறிகிறோம், அது சரி என்று தேவன் உறுதிப்படுத்துவதை நாம் காண்கிறோம். அது முற்றிலும் சரியே. ஆண்டுகளுக்கு ஆண்டு, ஆண்டுகளுக்கு ஆண்டு, ஆண்டுகளுக்கு ஆண்டு அது தொடர்ந்து சரியாக இருக்கிறது. அது கூறும் ஒவ்வொன்றும் அவர் கூறினபடியே நிறைவேறுகிறது. அது சரி என்று இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பாருங்கள், உங்கள் அறிவு திறனை கொண்டு அப்படி செய்யாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் கையாளப்பட்ட பழைய இரண்டாம் கைக்கு வந்த மார்க்கத்தை பெற்றவர்களாகி விடுவீர்கள்.
புரிகின்றதா? நமக்கு கையாளப்பட்ட பழைய இரண்டாம் கைமார்க்கம் வேண்டாம். அதாவது வேறு ஒரு பெற்றுள்ள அனுபவத்தின் அடிப்படையில், அவர்களுடைய சாட்சியின் அடிப்படையில் நாம் வாழ்வது. இயேசு பிலாத்துவிடம் இவ்வாறு சொன்னார் என்று நான் நினைக்கிறேன். ஏதோ காரியம், ஒரு வார்த்தையை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவர் சற்று முன்னர் அங்கே சொன்னார், யார் உனக்கு அதை சொன்னது? அல்லது அது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டதா? இந்த காரியங்கள் ஆபத்தில் நீ எப்படி அறிவாய்? வேறு வார்த்தைகளில், வார்த்தை என்னதென்றே எனக்கு இப்படி தெரியாது. நான் அதை படித்து அதிக நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் நீ எப்படி என்னவென்று நீ எப்படி கவனித்தாய்? யார் இதை உனக்கு வெளிப்படுத்தினது? அவர் தேவனுடைய குமாரனாய் இருப்பது பற்றி யார் அதை உனக்கு வெளிப்படுத்தினது? யாராவது மனிதன் இதை உமக்கு சொன்னார்களா? அல்லது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினாரா என்று இயேசு சொன்னது போன்று. புரிகின்றதா? நீ அதை எப்படி கற்றுக்கொண்டாய்? இரண்டாம் கைவசமாகவா, அல்லது தேவனிடத்திலிருந்து வந்த பரிபூர்ணமான வெளிப்பாடா? இந்த ராபோஜனத்தை வெறும் நியமமாக அனுசரிக்க போய் மற்றவர்கள் பங்கு கொள்கிறார்கள், நானும் கூட பங்கு கொள்கிறேன் என்று சொல்வாயானால் அது ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. அதாவது நான் அவரில் ஒரு பாகமாக இருக்கிறேன், நான் உங்களில் ஒரு பாகமாக இருக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், அவரையும் நேசிக்கிறேன். தேவனிடத்தில் நாம் கொண்டுள்ள அன்புக்கும் நாம் ஒருவருடன் கொண்டுள்ள அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. நான் வேதாகமத்திலிருந்து ஒரு பாகத்தை பொழுது படிக்க போகிறேன். பின்பு நான் நினைக்கிறேன், நீங்கள் எங்கே சகோதரன் பேரு எப்படி என்று விரும்பினாலும் உங்களிடம் வேதாகம் இருக்குமானால் நீங்களும் என்னோடு கூட படிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11:23 முதல், எங்கள் கூடாரத்திலும் கூட நாங்கள் எப்பொழுதும் ராபோஜனத்தையும் கால்கள் கழுவுதலையும் ஒன்றாக அனுசரிப்பது வழக்கம். ஏனென்றால் இவை இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்துள்ளன. புதன் இரவு அது இருக்கும் என்று சகோதரன் அதை அறிவித்தார் என்று நினைக்கிறேன். ஜன நெருக்கடி காரணமாக ஜனங்கள் கால் கழுவ இங்கு போதிய இடம் இல்லாததினால் அவர்கள் புதன் இரவென்று அதை ஆசரிக்க போகிறார்கள். இப்பொழுது 1 கொரிந்தியர் 11:23 இப்பொழுது பவுல் கூறுவதை கேளுங்கள். இதை நினைவு கூர்ந்து இதை மனதில் வையுங்கள். கலாத்தியர் 1:8, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால், அவன் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொன்றை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். புரிகின்றதா? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன். என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இங்கே உண்மையில் ஒரு சிறு அப்பத்துண்டு மாத்திரமே, அது வெறுமனே ஒரு கட்டளை. அவ்வாறே ஞானஸ்தானமும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீரில் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது என்று நான் நம்புகிறதில்லை. நான் அதை நம்புவதில்லை. நீங்கள் நாள் முழுவதும் ஞானஸ்தானம் பெறலாம். ஒரு கால் அது அப்போஸ்தல சபை, அதாவது ஐக்கிய பெந்தேகோ சபையை சேர்ந்தவர்கள் இங்கு உட்கார்ந்திருக்கலாம். அவர்கள் இவ்விதமாய் போதிக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், தண்ணீர் பாவங்களை மன்னிக்கிறது என்று நான் நம்புவதில்லை. அல்லது அப்படியானால் இயேசு மறுத்தது வீணாய் இருக்குமே. புரிகின்றதா? அது வெறுமனே தேவனுடைய நியமமாய் விளங்குகிறது. பாருங்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறதற்கென. ஆனால் மறுஜென்மத்திற்காக ஞானஸ்தானம் பெறுதல் இல்லை. நான் விசுவாசிப்பதில்லை, தண்ணீர் பாவங்களை மன்னிக்கிறது என்பதை நான் நம்புவதில்லை. அவ்வாறு இன்று அப்பமும் திராட்சை ரசமும் மற்றெந்த விதத்திலும் உங்களுடன் சம்பந்தப்படவில்லை. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற கட்டளைகளை கை கொள்வதே அது உண்மை. தண்ணீர் ஞானஸ்தானமும் அப்படிப்பட்டதே என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை கை கொள்ள வேண்டியது நம்மில் விழுந்த கடமையாகும். இவை அனைத்தையும் நமக்கு முன்மாதிரியாக அவர் வைத்திருக்கிறார். அவர் அதை நமக்கு முன்மாதிரியாய் செய்தார். அவர் நமக்கு முன்மாதிரியாக கால்களை கழுவினார். இப்பொழுது அந்தபடியே 25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவிருக்கட்டும். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எவ்வளவு காலத்திற்கு? அவர் வருமளவும். பாருங்கள், புரிகின்றதா? இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். 1 நிமிடம் நிறுத்திக் கொள்கிறேன். இவன் இதை கூறும் காரணம், இங்குள்ள இன்னொரு வசனத்தை இன்னொரு அதிகாரத்தை கவனிப்பீர்களே ஆனால், அவன் நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது நீங்கள் முந்தி சாப்பிடுகிறீர்கள், கர்த்தருடைய பந்தியில் வெறித்தும் கூட இருக்கிறீர்கள். பாருங்கள், அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டனர். அவர்கள் பெருந்திண்டிக்காரராய் ஆகிவிட்டார்கள். பாருங்கள், இன்றைக்கு ஜனங்கள் செய்வது போல, எவ்விதமான வாழ்க்கையும் செய்துவிட்டு அதில் பங்கு பெறுவது போல். புரிகின்றதா? அவன் புசிக்கிறதற்கு
உங்களுக்கு வீடுகள் இருக்கின்றனவே, இது நாம் கை கொள்ள வேண்டிய தேவனுடைய நியமம். ஆனால் புரிகின்றதா, இந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் பிசித்திருந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனப்பானம் பண்ணுகிறான். புரிகின்றதா? நீ என்னவாய் இருக்கின்றாய்? நீ ஒரு கிறிஸ்தவன். ஒவ்வொருவருக்கும் முன்பாக நீ கிறிஸ்தவனாக வாழ்கின்றாய். நீ ராபோஜனத்தில் பங்கு கொண்டு கிறிஸ்தவனாக வாழாமல் இருப்பாயானால் நீ கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியவில்லை. நீ மற்றவரின் வழியில் இடலை போடுகின்றாய். புரிகின்றதா? ஏனென்றால் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாமல் ராபோஜனத்தில் பங்கு கொள்வதை அவர்கள் காணும் போது, புரிகின்றதா, நீ கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாமல் இருக்கிறாய். இப்பொழுது கவனியுங்கள், அதற்கான சாபம் என்னவென்று. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். சகோதரன் பியரி அதன் சரியான மொழிபெயர்ப்பு மறித்து விட்டார்கள் என்பதே. புரிகின்றதா? பாருங்கள், அநேகர் மறித்து விட்டார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பாருங்கள், நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து விட்டால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிற்றிக்கப்படுகிறோம். பாருங்கள், உலகத்தோடு எந்த இணைப்பும் இராதபடிக்கு. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். புரிகின்றதா? நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு, ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன், மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். பாருங்கள், வேறு விதமாக கூறினால் இதை வெறுமென ஏதோ ஒரு பாரம்பரியமாக கை கொள்ளாதீர்கள். சற்று முன்பு சொன்னது போன்று, யூதர்களையும் அவர்களுடைய பலியையும் குறித்து சொன்னது போன்று, அது மிகவும் அற்புதமானது. அது தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது உத்தமத்தோடும் பயபக்தியோடும் ஒழுங்கோடும் ஆசரிக்காத ஒரு நிலையை அடைந்து அதன் விளைவாக தேவனுடைய நாசிகளிலே துர்க்கந்தமாக இருந்தது. கர்த்தருடைய பந்தையில் பங்கு கொள்ள நாம் வரும் விஷயத்திலும் அவ்வாறே உள்ளது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்த உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானசாலம் பெறுவதற்கு நீங்கள் தண்ணீருக்குள் போகும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அதுபோல் உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறதை சபை தரிக்கும்படி செய்கிறீர்கள். கிறிஸ்துவை நாம் இதில் பங்கு கொள்ளும் போது அதே சபைக்கு, நான் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறேன், அவர் பானத்திலிருந்து இறங்கி ஜீவனை கொடுக்கும் தேவன் அருளிய அப்பம் என்று விசுவாசிக்கிறேன், அவர் சொல்லியுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்று நான் விசுவாசித்து என் புத்தி கேட்டின வரையில் அதன்படியாய் வாழ்ந்து வருகிறேன். அதற்கு தேவனே என்னுடைய நியாயாதிபதி. ஆகவே என்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாகவும் என்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாகவும் நான் சத்தியம் பண்ணுகிறதில்லை, நான் சபிக்கிறதில்லை, இவைகளை நான் செய்கிறதில்லை. ஏனென்றால் நான் கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்கிறேன், அவர் அதை அறிந்து எனக்கு சாட்சியாயிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு கொள்வதனால் நான் உலகத்தோடு ஆய்க்குனுக்குள்ளாக தீர்க்கப்படவில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சபைக்கு காண்பிக்கிறது. பாருங்கள், அங்கே தான் காரியம். அப்பொழுது அது ஆசீர்வாதமாயிருக்கிறது. இதை குறித்து அநேக சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் நோயாளிகளின் அறைக்கு எடுத்து சென்று அவர்களுக்கு இதை விளக்கி காண்பித்த போது அநேகர் சுகம் பெற்றதை நான் கண்டிருக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் இதை போன்ற அவர்கள் 40 ஆண்டுகள் பிரயாணம் செய்த போது அவர்களுடைய வஸ்திரங்கள் கிழிந்து போகவில்லை, அவர்களில் ஒருவர் கூட பலவீனமாய் இருக்கவில்லை. அந்த 20 லட்சம் பேர்களில் அது இதற்கு பாவனையாய் அமைந்துள்ளது. பாவனை எவ்வாறு இருந்தால் உண்மையானது எவ்வாறு இருக்கும்? பலி செலுத்தப்பட்ட மிருகம் அவர்களுக்கு அதை செய்ததானால் இம்மானுவேலாக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்கு இன்னும் விசேஷித்த வழி செய்யும் அல்லவா? நாம் பந்தியில் பங்கு கொள்ள வரும்போது பயபக்தியாயிருப்போம். நமக்கு தெரிந்த அளவுக்கு பயபக்தியோடு வருவோம்.